வந்துட்டீங்களா? வழக்கம் போல தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அருமையாக இருக்கு. ஆ பாய், ஆ சூப்பர். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, ஒன்று கூட விட்டுக்க கூடாது. பொறுமை பொறுமை. கேப்சிகமு, வெண்டைக்காய், கேரட்டு, தக்காளி எல்லாமே இருக்குது. இதை வச்சு செஃப்கிட்ட போய் காட்டி புடிதான் இன்னைக்கு வாங்க. நம்மளில் நிறைய பேர் வந்து அன்புக்காக இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண் எதிரே வந்து நிறைய அன்பார்ந்த உள்ளங்கள் இருக்காங்க. அதை நம்ம பார்க்காம கேர் பண்ணாமல் போய்கிட்டே இருக்கோம். அப்படி அன்பு கொண்ட உள்ளங்கள் இருக்கும் வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த வீட்டோட பேர் வந்து சைல்டு சில்ட்ரன் ஹோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் மதனக்குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். தம்பு, உன் பேர் என்ன? ஜோதி. வணக்கம், சாப்பிட்டீங்களா? ஏ அப்பா, நல்லா பயமா பேசுற. உன் பேர் என்ன? அஜய். அஜய், நீ ஏன் வாய்ஸ் அப்படியே வாய் ஃபுல்லா வச்சு பேசிட்டு இருக்க? நல்லா சவுண்டா பேசிட்டு. அதான ஃபேஷன், இது கூட தெரியாம நீ உட்கார்ந்துற பாத்தியா? ஏய், நான் தான உங்க கூட என்ன கலாய்க்கிறீங்களா? ஏய், இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு பிளான் பண்ண மெனு வந்து ஒரு சிக்கன் நார்த் இந்தியன் ஸ்டைல் புனா கிரேவி. ஜீரா காஷு கீ ரைஸ் அண்ட் ஒரு ஃப்ரைட் எக் கிரேவி. பகாலாபாத், அது வந்து என்னோட ஸ்பெஷல். அது வந்து சேமியா தயிர் சாதம். அதுக்கப்புறம் பூந்தி ராய்த்தா அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் வச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணோம். அதில் மேங்கோ, பனானா, பொமக்ரான்ட்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் கஸ்டர்ட். பேரே முகுந்து. முகுந்தா? தெரியல, அவ்வளோ கம்மியாக இருக்கு பேரு. ஏய், ஒரு ஜோக்கு தான் தெரிய மாட்டேறியா, பேரு சொல்லாம் தெரியறீங்க. நான் வந்து என்னோட பேர் பேர் என்னன்னு கேட்டாங்க முதல்ல. நான் வந்து முகுந்துன்னு சொன்னால் முகுந்துன சொன்னாலே சிரிக்கிறாங்க, என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் சரி முகுந்து வேணாம், அச்சுனே கூப்பிடலான்னு சொல்லி எல்லாரும் பாசமாக அச்சு அச்சு அச்சுன்னு கூப்பிட்டுருந்தாங்க. என்னடா தும்புறானே, அவனாச்சும் பேரை சொல்லிக்கிறேன், நீ தும்புற பச்சி. ஏய், என்னடா ஆளாளுக்கு வந்து அச்சு அச்சு. முகுந்துன்ற பேரே சொல்லிருக்கலாம். ஒரு 20 பாய்ஸ், ஃபுல் எனர்ஜெட்டிக் பாய்ஸ் இருந்தாங்க. நாங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்துட்டாங்க ஃபுல்லாக, லைக் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களே அனியன்ஸ் சாட்டே பண்ணுறதா இருக்கட்டும், சாப் பண்ணுறதாகட்டும், பூண்டு போடுறாங்க, காஷ்மீர் நட்டு போடுறாங்க, ஊறுகாய் போடுறாங்க, பத்த வைக்கிறாங்க, எண்ணெய் சுடுது. எண்ணெய் சூடு இல்லை, பின்ன மண்டர சூடு இல்லை. இப்படி கலாய்க்கிறா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜீரா ரைஸ், சிக்கன் கிரேவி, எக்கு, அப்புறமா கப்பில் என்னமோ கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயிர் சேமியா தயிர் சாதம் சூப்பராக இருந்துச்சு.
போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? நம்ம டே டு டே லைஃபோட ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் தான் லைஃபோட பியூட்டியே. லிவ் த மொமெண்ட் கைஸ்.